1, 2, 3, come on! வணக்கம் நேயர்களே, ஜேகே விலாக்ஸ் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். 2024 புத்தாண்டில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில், அதாவது 2024, குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு, அதாவது 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்காருங்க. இவர் பல அரிய பெரிய காரியங்களை முன்னின்று நடத்த வைப்பார். அதே சமயம் அந்த காரியங்களில் நல்ல வெற்றிகளை கொடுப்பார். நிதி சம்பந்தமான அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் இருந்திருக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு, மற்றும் பொருளாதார ரீதியாக பெருத்த பின்னடைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்திருக்கிறீங்க. இந்த 2024 குருவினுடைய இருப்பிடம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, பொருளாதார ரீதியாக நிதி சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது கணவன் மனைவியாகட்டும் அன்பாக பழகக்கூடியவர்களாகட்டும், இவர்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். திருமணம் ஏற்கனவே மனமுடித்தவர்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா, இரு வீட்டாருக்கும் சில சங்கடங்கள், தவிர்க்க முடியாத ஒரு பேச்சுவார்த்தை, தடிமனான பேச்சுக்கள், சில பிரச்சனை உருவாக்கி இருக்கலாம். ஸோ இந்த அன்வான்ட் ஆர்குமெண்ட்டு, பிரச்சனைகள் இதெல்லாம் குறைவதற்கு நல்ல அமைப்பு, நல்ல வாய்ப்பு இதெல்லாமே இருக்குங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கிய இடத்துல இருக்கிறாருங்க. ஸோ இது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ஏற்கனவே தடையாகி போன சில வேலைகளில், சில காரியங்களில் முன்றின்று நடத்தி டக்கு டக்குன்னு அதை முடிக்க தொடங்குவீங்க. வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சமூகத்தில், சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயருங்க. ராகு உங்களுடைய 10ஆம் இடத்துக்கும் கேது உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கிறது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சில அச்சுறுத்தல்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக நீங்கள் உண்ணும் உணவுப் பொருட்கள், வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடலை கவனிக்கிறதில்ல, உடம்பை கவனிக்கிறது, ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கிறதில்ல. ஸோ இதனால் சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அமைப்பு இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அமைதி ஏற்படும் குடும்பத்தில். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 சூரியன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, இது குடும்பத்தில், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை, பங்காளிகள், உறவாளிகள், பார்ட்னர்ஷிப், இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதனால் கூட கொஞ்சம் ஸ்பீடு, டென்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில், தொழிலில் சில ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். போட்டி சவால்களை எப்படி கடக்கிறது, எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ஆனாலும் அதுக்கு உண்டான நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை திறம்பட செய்து வெற்றி காண்பீர்கள். புதன் சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ஆண்டில் 6th பிளேஸ் கடன் நோய் எதிரி அப்படிங்கிறது. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா கடன் வாங்க வைக்கும், இல்லைனா செலவு பண்ண வைக்கும், இல்லைனா ஆரோக்கியத்தில் சில அச்சுறுத்தலை கொடுக்கும். இருந்தாலும் ஏற்கனவே இதெல்லாமே எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நிலைமைகள் இப்போ மாறப்போகுது. ஸோ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முழு கவனத்துடன் டெடிக்கேட்டிவாக இருந்து செய்கிறீங்களோ, அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அன்புக்குரியவர்களிடம் நீங்கள் பழகிட்டுருக்கிறீங்க, பேசிகிட்ருக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் அவர்களே திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குருவின் இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நட்பு வளரும், அந்யோன்யம் பெருகும், கணவன் மனைவி இடையே காலையில் சண்டை போட்டாலும் ஈவினிங் அது சரியாயிடுங்க. காதல் மலரும் வளரும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் கணிந்து அது திருமணத்தில் முடிக்கும். ஆனால் நீங்கள் உடனடியாக நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு வேவரிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், படபடப்பு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம குறுக்கு வழியை பயன்படுத்தி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பயன்படுத்தி செய்யலாமா, செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர், சரிங்களா? அதே சமயம் வருடத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்கிற வேலையை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 2 மாதங்கள், அதாவது மார்ச் ஆரம்பத்துலேயே இருக்கும், அந்த இயர் முடியும் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் சரியான வேலை கிடைச்ச பின்னாடி பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். 4ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுன்னா சுகஸ்தானம் இல்லையா, எல்லாமே இருக்குது ஆனால் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்குங்க. அதே சமயம் தாயாரின் உடல்நிலையில் சில கவனம் அப்படிங்கிறது இருக்கும், உங்களுடைய ஹெல்த்து கவனம் இருக்கணும். அதேமாதிரி வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னிங்கன்னா அதில் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து கேது போய் வந்து விரக்தி இருக்கணும், நீங்கள் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துது. ஸோ நீங்கள் வந்து கோயில் குளங்கள் ஆன்மீக ரீதியாக பயணங்கள் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த டென்ஷன் விரக்தி இதெல்லாமே குறையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் அதிகப்படியான உழைப்புனை செலுத்த வேண்டிய ஒரு வருடமாக தாங்க இருக்குது, சரிங்களா? 4ஆம் இடத்துல படிப்பு அந்த இடம்தான், தாய் கல்வி வீடு கல்வியில் இருக்கு இல்லையா. சில சிரமங்களை சந்தித்தாலும் நீங்கள் அயராது உங்களுடைய உழைப்பின் பலனாக கேது நல்ல ஞானத்தை கொடுப்பார், படிப்பில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வைப்பார், சரிங்களா? ஆனால் இடையில் வந்து சில தேவையில்லாத இஷ்யூஸ் வருது இல்லைங்களா, அதில் கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா கேது உங்களை நல்லா வளர்த்தி விட்டுருவார். நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு மதிப்பெண்கள், அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் இதெல்லாமே கொண்டு வந்துடுறாரு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒரு தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் குறையும். இருப்பினும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால அதெல்லாம் ஊதி தள்ளிடுவார், சரிங்களா? அதனால் குடும்பத்தை பற்றி மாணவர்கள் அதிகமாக ஃபீல் பண்ணாமல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது நல்ல நன்மைகள் அதிகரிக்கிறது. அதே சமயம் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு இஷ்யூஸை நீங்கள் வெளியில் பப்ளிக்காக நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ சொல்கிறது தேவையில்லை, அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஆண் அந்த வருஷத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எதையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது மதிமமான பலனாக இருந்தாலும் குரு பகவான் உங்களை நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாருங்க, சரிங்களா? ஒரு 4 மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிறார் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு. அதே சமயம் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில செலவுகள் இருக்குது, விரய செலவுகள் இருக்குது, வியாபாரத்தில் முதலீடுகள் செலுத்துறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். வெளிநாட்டு தொடர்புடைய சில வேலைகளில் நல்ல ஒரு நன்மைகள் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கல. ராகுக்கு எது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியத்தின் படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மிதமாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கவனிக்கல அப்படின்னா இந்த வருடத்தில் நீங்கள் அதெல்லாம் செக்கப்லாம் பண்ணிக்கிறது சிறப்பு, சரிங்களா? பொதுவாக அந்த மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கிறது, பங்களா வாங்கிறது, வீடு கட்டுறது, புதிய வண்டி வாங்கின சேர்க்க, நிலம் வாங்கிறது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஆனால் இப்போ வந்து சொன்னேன்னா ஒரு நெகட்டிவான சில பாயிண்ட்டுங்களை நான் சொன்னேன், ஆனால் ப்ளஸ்ஸு அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அட்டமத்தில் சனி இல்லை, சரிங்களா? உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு இருக்கிறார், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஸோ சனி பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ குருவை பார்க்குறாரு, இது வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து சேர்க்கைக்கான ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லாங்க. இருந்தாலும் மனதில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லாமல் கொஞ்சம் நிதானித்து அடுத்தவங்களும் உறவாடுவது அன்பையும் மேலோங்கும், உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வருடத்தில் நம்ம இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடுகள் இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்தை என்கிட்ட காமிச்சு
கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.